بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, கடந்த வகுப்பில் வசீலா தேடுதல் தொடர்பான சில விடயங்களை, இஸ்லாம் தடை செய்திருக்கிற வசீலா முறைகளை பற்றி பார்த்தோம். இன்றைய வகுப்பில் சூனியம் என்றால் என்ன, சூனியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த வகுப்புகளிலே சாஸ்திரம் பார்த்ததில், அதே போன்று குறி சொல்லுதல் தொடர்பான இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த சூனியம், சாஸ்திரம் பார்த்தல், குறி சொல்லுதல் போன்ற இவை அனைத்தும் தடை செய்யப்பட்ட, இஸ்லாம் தடை செய்த ஷைத்தானுடைய செயற்பாடுகளில் உள்ளவை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய அகீதாவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள், மிக ஆபத்தான விடயங்கள் இவை என்பதை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சூனியத்தை பொறுத்தவரையில், சூனியம் என்பது மறைமுகமாக, அதாவது யாருக்கும் தெரியாமல், அற்பமான சில காரணங்களை வைத்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறது. நம்முடைய பார்வைகளால் அதை பார்க்க முடியாது, அது மறைமுகமானது. அதனால் இதற்கு சூனியம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. மந்திரித்தல், குறிப்பிட்ட சில வார்த்தைகள் அல்லது வைத்தியம் செய்தல், நெருப்பு மூட்டுதல் போன்ற செயற்பாடுகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களுக்கு இந்த சூனியம் என்பது பயன்படுத்தப்படும். எனவே இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் இது உண்மையானது, யதார்த்தபூர்வமானது. இந்த சூனியத்தின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தின் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பொறுத்தவரையில், அது நம்முடைய உடல் ரீதியான பாதிப்புகளையும் ஏற்படுத்த முடியுமாக இருக்கிறது. அதே போன்று உள்ளம் சார்ந்த பாதிப்புகளும் நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இந்த சூனியத்தின் மூலமாக நமக்கு பல விதமான நோய்களும் ஏற்படலாம். அதே போன்று கணவன் மனைவிக்கு இடையிலே பிரிவை ஏற்படுத்துவதற்கும் இந்த சூனியம் காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த அத்துணை தாக்கங்களும், அத்துணை பாதிப்புகளும் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் இடம்பெறுகிறது என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய நாட்டம் இல்லை என்றால், எப்படிப்பட்ட சூனியமாக இருந்தாலும் அவை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் நாடினால் மாத்திரமே அவை பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா இந்த சூனியத்தை அல் குர்ஆனிலே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய அமல்களை பாழாக்கக்கூடிய, மனிதனை நாசப்படுத்தக்கூடிய பெரும்பாவங்களில் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், நாசத்தை ஏற்படுத்துகிற ஏழு பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அவை என்ன என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக அல்லாஹுக்கு இணை கற்பித்தல், அல்லாஹுக்கு இணை கற்பித்தல் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக சூனியம் செய்தல் என்பதை, அந்த ஏழு நாசமாக்கக்கூடிய, நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏழு பாவங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள். எனவே இந்த சூனியம் என்பது ஒரு மனிதனுடைய அகீதா ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில், இந்த சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதனிடத்திலே ஷிர்க் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஷிர்க் எப்படி ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிற போது, இரண்டு விதத்தில் இந்த சூனியத்தின் மூலமாக ஒரு மனிதன் ஷிர்கான விடயங்களில் ஈடுபட்டுக் கொள்கிறான். அதிலே முதலாவது, சூனியக்காரர்களின் உதவியாளர்களாக இருப்பதற்கு ஷைத்தான்களுடன் தொடர்பை வைத்து அவர்களை பயன்படுத்தி அவர்கள் விரும்புகின்றவற்றின் மூலமாக அவை அவர்களை நெருங்குதல். அதாவது ஷைத்தான்களை நம்முடைய உதவியாளர்களாக ஏற்படுத்தி அவர்களை பயன்படுத்தி நாம் விரும்பக்கூடிய விடயங்களை செய்வதன் மூலமாக ஒரு மனிதன் இணை கற்பித்தல் என்கிற விடயத்திலே ஈடுபட்டுக் கொள்கிறான். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில், சூனியம் என்பது ஷைத்தான்கள் கற்பித்த செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வலாகின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ் ஸிஹ்ரா, அதாவது ஷைத்தான்கள் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எதன் காரணமாக, அல்லிமூன நாஸ் ஸிஹ்ரா, மக்களுக்கு அவர்கள் சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், அதன் காரணமாக அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எனவே இந்த சூனியம் என்பது ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்த ஒரு கலை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று மறைமுகமாக, அதாவது இந்த சூனியத்தை
செய்யக்கூடியவர் அல்லது சூனியத்தை நம்பக்கூடியவர் அவரிடத்திலே ஒரு குறிப்பிட்ட நபரிடத்திலே மறைமுகமான அறிவு இருக்கிறது, மறைவான அறிவு இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அல்லது சூனியம் செய்யக்கூடியவர் தன்னிடத்தில் மறைவான அறிவு இருக்கிறது என்பதை வாதாடுகிறார். அல்லது சூனியத்தை நம்பக்கூடியவர் அல்லது சூனியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர் யாரிடத்தில் அந்த சூனியத்தை கேட்கிறாரோ அவர் மறைமுகமான அறிவை பெற்றிருக்கிறார் என்பதை அவர் நம்புகிறார். எனவே மறைவான அறிவு அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது. எனவே மறைவான அறிவு அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு இருக்கிறது என்று நாம் நம்புகிற போது அது நம்மை ஷிருக்கிலே போட்டு விடுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷிருக், அதாவது மறைவான அறிவு இருக்கிறது என்பதை நாம் நம்புகிற போது அதை நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது அலிமு லமன் இஷ்தராஹு மாலஹு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், அதனை விலைக்கு வாங்கியோருக்கு மறுமையில் எந்த பயனும் கிடையாது என்பதை உறுதியாக அவர்கள் அறிந்து வைத்துள்ளனர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே மேலே சொன்ன அடிப்படையில் இந்த சூனியம் அமையுமாக இருந்தால் நிச்சயமாக அது இறை மறுப்பை ஏற்படுத்திவிடும். ஒரு மனிதனுடைய தௌஹீத் ஏகத்துவத்திற்கு அது பாதிப்பை உண்டு பண்ணிவிடும். அதனால் தான் இஸ்லாம் இந்த சூனியத்தை செய்யக்கூடியவர்களை கடுமையாக தண்டிக்கிறது, கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் பழங்காலத்திலிருந்து உருவான ஒரு கலையாக இருக்கிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு முன்பே பாபிலோன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இதிலே பிரபலமான வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். அதே போன்று அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பாரசீகர்கள், அதே போன்று எகிப்தியர்கள், இந்துக்களிடமும் இப்படிப்பட்ட இந்த சூனியம் காணப்பட்டது. அதற்கு பின்னால் யூத கிறிஸ்தவர்களிடமும் இந்த சூனியம் இருந்தது ஆக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அரேபியர்களிடத்திலே இந்த சூனியம் ஊடுருவுகிறது என்பதை நாம் வரலாறுகளை படிக்கிற போது புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த சூனியம் என்பது இன்று நேற்று வந்த கலை அல்ல, இது பழங்காலமாக பழங்காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்திலே காணப்பட்ட ஒரு கலை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் இதற்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை நாம் நபி அவர்கள் கூட இந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நிலடியார்களே, இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் நபி அவர்களுக்கு இந்த சூனியத்தின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு அல்லாஹ்வுடைய வகையிலே எந்த ஒரு பாதிப்பையும் செலுத்தவில்லை. சூனியம் நபி அவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வகி வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் இந்த சூனியத்தின் மூலமாக பாதிக்கப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையிலே முஅத்தசிலாக்களும் அஹ்லு சுன்னா வல் ஜமாவை சேர்ந்த ஒரு சிலரையும் தவிர மற்றைய அனைத்து முஸ்லிம்களும் இந்த சூனியம் யதார்த்த பூர்வமானது, இதன் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும். இந்த சூனியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சக்தி இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இடம்பெறுகிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த சூனியத்தின் மூலமாக எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூனியத்தை பொறுத்தவரையில் இந்த சூனியத்தை, அதாவது இந்த சூனியம் யதார்த்தம் இல்லாத ஒன்று, அல்லது இதன் மூலமாக எந்த ஒரு தாக்கத்தையும் எந்த ஒரு பாதிப்பையும் செய்ய முடியாது என்பது அல் குர்ஆன் ஹதீஸுடைய நிலைப்பாட்டுக்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வமா கஃபர சுலைமானு வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ ஸிஹ்ர, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிராகரிக்கவில்லை, ஷைத்தான்களே நிராகரித்தனர். ஏனென்றால் அவர்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். உமா யு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னதுன் ஃபலா தக்ஃபுர், அவர்கள் எந்த ஒருவருக்கும் யாருக்கும் அந்த இரண்டு பேரும் யாருக்காவது இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் நாங்கள் குழப்பமாக நாங்கள் ஃபித்னாவாகவே இருக்கிறோம் என்று சொல்லாமல் நீங்கள் இந்த ஃபித்னாவை படித்து இதை கற்று நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள் என்று சொல்லாமல் அவர்கள் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை சொல்கிறான். எனவே இந்த சூரியம் என்பது ஒரு மனிதனை நிராகரிப்பில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை படிக்கவோ அல்லது கற்றுக் கொடுக்கவோ
மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. சூனியம் என்பது தாக்கம் இருக்கக்கூடிய ஒன்று. சூனியத்திற்கு தாக்கம் இருக்கிறது, அதன் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அந்த பாதிப்பு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் ஏற்படக்கூடியது. இந்த சூனியத்தை செய்யக்கூடியவர், இந்த சூனியத்தின் மூலமாக பல மக்களுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர், ஷைத்தானுடைய உதவிகளை கொண்டு இந்த சூனியத்தை பலருக்கும் பல விதமான நோய்களை பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர், அவர் நிச்சயமாக ஒன்று அல்லாஹ்விடத்திலே, அதாவது அல்லாஹுவை மறந்து தனக்கு மறைவான அறிவு இருக்கிறது அல்லது அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் தனக்கு இருக்கிறது என்பதை வாதிடுவதன் மூலமாக அவர் இறைமறுப்பை நிராகரிப்பிலே குஃபுரிலே விழுந்து விடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சூனியம் என்பது பெரும்பாவங்களில் ஒன்று, இஸ்லாம் தடை செய்த ஒரு பாவம். இதன் மூலமாக ஒரு மனிதன் இறை மறுப்பை இறை நிராகரிப்பின் பக்கம் செல்கிறான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பிலே சாஸ்திரம் பார்த்தல், குறி சொல்லுதல் சம்பந்தமான இஸ்லாமிய நிலைப்பாட்டை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த சூனியத்திலிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்தருள்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.